بسم الله الرحمن الرحيم. يا سيدي يا رسول الله، خذ بيدي ما لي سواك ولا قلبي إلى أحد. أولي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه الطيبين الطاهرين، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد، اللهم صل عليه وسلم، اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان بشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أنت وسيلتي وأدركني مرادي يا رسول الله، لا وسيلة إلا أنت يا رسول الله. يفوي بارو قريباً برا قوم النبي صلى الله عليه وسلم أولاً يفويك أليست بير بحاني على الله كونان كوري فهل الحمد لله. இருட்டருகில் இழந்தவரும் நம் இனத்தவர்களை பெருவிளக்கை பிரித்தவராம், பேரின்ப பெட்டகமாம், நற்குணத்தின் நாயகமாம், சர்க்குணத்தின் தாயகமாம், மக்கத்து ரோஜாவா, மதினத்து ராஜாவா, முத்து முத்தாய் வந்து வைத்த எங்கள் முத்து முகம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மீண்டும் சலவாத்து சொல்லியவனாக அல்லாஹும்ம சொல்லி على سيدنا محمد اللهم صل عليه وسلم அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நின்று நிலவட்டுமாக. எந்த சத்திய திருத்தூதர்களை சஹாபா பெருமக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா திருமறையின் மூலமாக புகழாலும் சூட்டினானோ அந்த புகழாலத்தை அவர்களுக்கு சூட்டியவனாக ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் அவர்களை பின்பற்றி வழிய தாபியீன்கள், தமாஹ தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வழிமார்க்க செய்த சாதாத்துமார்கள், கல்வி நிறைந்த உஸ்மானுமார்கள், அன்புக்குறி சார்ந்த சேகமார்கள், அத்தனை நபர்கள் மீதும் திண்டுக்கள் வாழ்வு மஸ்தி நூலிலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹும் நல்லடியாகலே. அல்லாஹுக்கு சுபஹானஹு நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தை கொண்டு நாம் ஷாபானுடைய இறுதியிலே நாம் விட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் திரை பார்க்கப்பட்டால் பராவிய தொழுகையையும் மறுநாள் அதிகாலையில் நோய்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் எல்லா வந்த ரப்பாலுமே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அவருக்கு தர இருக்கின்றார். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா தன் திருமறையிலே இறைவன் கோரித்து காட்டுகிறார். யா அய்யுஹல் லதீன ஆமனு كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. ஈமான் கொண்டு விசுவாசிகளே என்று அல்லாஹ் நம்மை அழைக்கிறார். அழைத்து செல்கிற குத்திப அழைக்கும் அதல்லது மின்குவலைக்கும் உங்களுக்கு முன்னுண்டானவர்களுக்கு நாம் எப்படி நோன்பை நாம் கடமையாக்கினோமோ, நோன்பை நோக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தோமோ,
அதை ஒரு உங்களுக்கு நோபை நோக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக, இறை பக்தி உடையவர்களாக, இறை தியானத்தில் ஆழ்ந்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நோன்பை நான் கடமையாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறைகளை இறைவன் கோரிட்டு காட்டுகிறார். கண்ணியம் நிறைந்தவர்களே, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மண் பருக விதுஹூலி ரமலான், ரமலான் வருகிறது என்று யார் சந்தோஷப்படுகிறார்களோ, ரமலான் வருகிறது என்று யார் சந்தோஷத்திலே மூழ்கி போயிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹர்ரமல்லா ஜசதகு அலன்னீரார், நரகத்தை விட்டும் அல்லாஹுத்தாலா அவருடைய ஜனரத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறார் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். கண்ணியம் நிறைந்தவர், ரமலான் வருகிறது என்று ஒரு ஆசை, ரமலான் வருகிறது என்று ஒரு எதிர்பார்ப்போடு நாம் இருந்து அந்த ரமலானுக்கு உண்டான கண்ணியத்தையும் அதற்கு உண்டான மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து இலாக்காலங்களை நின்று வணங்கி பவர்காலங்களை நோக்கு நோற்று குரான் செய்வதை ஓடக்கூடிய பாக்கியத்தையும் நிகழ்த்தியக்கூடிய பாக்கியத்தையும் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்கிறதா முத்து முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்துக்களை ஓடக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா தலையிருக்கிறார். ஆயினால் நமதான் ஒரு புனிதமான ஒரு மாதம் வருகிறது என்று யார் எதிர்பார்த்து சந்தோஷப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய அவர் உடலை நிரகத்தை விட்டு அல்லாஹு தஆலா ஹராமாக்கி விடுகிறார் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். கண்ணியம் நிறைந்தவர்களே, அந்த ரமலானுடைய மாதம் சிறப்பு என்ன என்று கேட்டால் ஷஹ்ருல் ரமலானல்லதி உன்ஸிலல் குர்ஆன், அந்த ரமலானுடைய மாதத்திற்கான திருக்குர்ஆன் இறக்கப்பட்டது. குர்ஆன் இறக்கப்பட்ட காரணத்தினால் இந்த ஷஹ்ருல் ரமலானுடைய மாத சிறப்புக்குரியதாகவே இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் தலைவிட்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆன் இறங்கிய ஒரு மாதம், அல்லாஹுடைய அருளையும் அல்லாஹுடைய ரஹமத்தையும் அல்லாஹுடைய மன்னிப்பையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம் தான் ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தில் உலகத்துக்கெல்லாம் பொதுமுறையாக திகழக்கூடிய அல் குர்ஆனை, அல் குர்ஆன் இறங்கிய மாதம் மட்டுமல்ல, அந்த குர்ஆனை ஓதுவதனால் எங்கேயோ இருக்கக்கூடிய அமத்துக்களை எல்லாம் இருந்து கொண்டு வரக்கூடிய மேக்னட் பவர் திருக்குறளுக்கு உண்டு என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் நடைபெற்றிருக்கிறோம். எப்படி கஅபாவிலே ஒவ்வொரு நாளும் 120 அமத்துக்கள் அல்லாஹ் இறக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான், அந்த இறக்கப்பட்ட அந்த அமத்துக்கள் நேரடியாக எங்கே வருகிறது தெரியுமா? கஅபத்துல்லாவில் இருந்து நேரடியாக ஒவ்வொரு பள்ளியினுடைய மஹராபுக்கு வருகிறது, ஒவ்வொரு பள்ளியினுடைய மஸ்ஜிதுடைய மஹராபில் புரோகிக்கக்கூடிய இமாமுக்கும் மஸ்ஜிதில் வந்து இறங்குகிறது. அந்த இமாமில் இருந்து அதற்கு பின்னால் நேரடியாக முஅத்தின் சாஹிப்புக்கு பின்னால் வருகிறது, முஅத்தினுக்கு வருகிறது. அதற்கு பின்னால் முஅத்தினில் இருந்து வலது வளத்திருக்கக்கூடியவருக்கு செல்கிறது, அதற்கு பின்னால் இடது வளத்திற்கு செல்கிறது, அதற்கு பின்னால் இதுபோன்ற நிலைகளை எல்லாம் அல்லாஹ் ரஹமத்தி இறங்கி கொண்டிருக்கிறார் என்று எண்ணி பார்க்க நாம் தலைவிட்டிருக்கிறோம். இவ்வளவு மேக்னட் பவர் இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஹதீஸிலே நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள், இதா அஹப்ப அஹதுக்கும், உங்கள் ஒருவர் பிரியப்பட்டார், அல்லாஹ்வோடு பேச வேண்டும் என்று பிரியப்பட்டார், அல்லாஹ்வோடு பேச வேண்டும், அல்லாஹ்வோடு உரையாட வேண்டும், அல்லாஹ்வுக்கு நாம் பேச வேண்டும், அல்லாஹ் நம்மிடத்தில் பேச வேண்டும் என்று பிரியப்பட்டால் பில் குர்ஆன் ஐயுஹத்தி ரப்பஹு பில் குர்ஆன், அவர் குர்ஆனை ஓதட்டும் என்றாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுவது
அல்லாஹ்வுக்கு பேசுவதற்கு உண்டாத விஷயம் என்பதை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். கண்ணியம் நிறைந்தவர்களே, இந்த மாதத்தினுடைய சிறப்புகளிலே இரண்டு விஷயத்தை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியம் நிறைந்தவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் உம்மத்தினாகிலே மிகச் சிறப்புக்குரியவர்கள் இரண்டு சாராக இருந்தார்கள். அஷ்ராஃபு உம்மத்தி என் உம்மத்தினாகிலே மிகச் சிறப்புக்குரியவர் யார் தெரியுமா? ஹமலத்துல் குர்ஆன், ஒன்றாவது குர்ஆனை சுமக்கக்கூடிய ஹாஃபிழ்கள் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இரண்டாவதாக அஸ்மாவுல் லைல், இரவு நேரத்திலே தொழுகிறார்களே, தாஜ்ஜித் தொழுகிறார்களே, இவர்கள் மிக சிறப்புக்குரியவர்கள் என்றாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாமெல்லாம் இந்திய திருநாட்டை பொறுத்தவரைக்கும், அதையும் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் குர்ஆனை மனம் செய்திருக்கக்கூடிய அந்த நபரை நாம் ஹாஃபிழ் என்று அழைக்கிறோம். ஹாஃபிழ் குர்ஆனை பாதுகாத்தவர் என்று நாம் அழைக்கிறோம். ஆனால் அரபிகள், அரபு தேசத்திலே திருக்குறள் இறங்கிய அந்த அரபு மக்கள் எல்லாம் அவர்கள் எப்படி அழைப்பாக தெரியுமா? ஹமலத்துல் குர்ஆன், குர்ஆனை சுமக்கக்கூடியவர், குர்ஆனை சுமக்கக்கூடியவர் என்று அவருக்கு செல்லத்தகையை கொடுத்து குர்ஆனை சுமப்பவர் என்று சொல்லி அவர்கள் அழைக்கக்கூடியவர் நிலையை நாம் எண்ணி பார்க்கிறோம். ஆகையினால் என் உம்மத்து மாதங்களிலே மிக சிறப்புக்குரியவர் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றாவது குர்ஆனை சுமக்கக்கூடியவர்கள், குர்ஆனை பாதுகாக்கக்கூடியவர்கள். இரண்டாவது தஹஜ்ஜுடைய தொழுகை, இரவு தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். பாருங்கள், வாழ்க்கை எல்லாம் நாம் ரமலான் முடிந்ததற்கு பின்னால் ஒவ்வொரு நாள் இரவுக்கு பின்னால் நாம் விஷாவுக்கு பின்னால் தூங்குகிறோம். ஆனால் நம்முடைய வடவீகிலே என்ன இருக்கிறது சொன்னால், பாங்கு சொல்லப்பட்டால், பதிலுடைய பாங்கு சொல்லப்பட்டால் அல்லாஹ் அக்பர் என்று அழைக்கப்பட்ட நாம் எழுந்தளிப்போம். ஒரு சில நபர்கள் பாங்கு சொல்லியும் எழுந்தளிக்க மாட்டார்கள், அவர் தூங்கி விடுவார்கள். ஆனால் இந்த தாஜ்ஜுடைய தொழுகை எவ்வளவு பெரிய உன்னதமானது என்பதை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டினார்களோ, அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாவது நாம் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறார் என்று சொன்னால், நாம் அதிகாலையிலே எழுந்தடைத்து நாம் தஹஜ்ஜத்தை தொழுது முடித்து விட்டு நாம் அதற்கு பின்னால் தஹஜ்ஜத் செய்வோம். ஆனால் தஹஜ்ஜத் செய்வதில் நோன்பு திறப்பதில் இந்த ரெண்டிலையும் எது சிறப்பு தெரியுமா? இரண்டும் சிறப்புக்குரியதாக இருந்தால் கூட சஹருவை பிற்படுத்தி சாப்பிட வேண்டும். சஹருடைய நேரத்தை பிற்படுத்தி சாப்பிடும்பொழுதுதான் வழக்கத்திற்கு நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். உதாரணத்துக்கு 4:20 சஹரு முடிவு அடையுது. 4:20 இப்ப நம்ம எழுந்தரைத்து 3 மணிக்கு எழுந்தரைத்து நாம் தகஜத்தெல்லாம் தூங்கிட்டு அல்லாஹ்வுக்கு அழுது மன்றாடி விட்டு 4 மணிக்கு உட்கார்ந்தோம்னா சாம நேரத்தை அழகாக சாப்பிட்டு முடிச்சிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை பேசுதான் இப்போ நியத் பண்ணிக்கிறேன், அதை பின்னால் நியத் பண்ணி நியத்து பண்ணி உடனே பாம்பு சுழற்று போகலாம் என்று உட்கார்ந்தோம். சைத்தா நம்முடைய காதலே மூத்தத்தை அழைத்து தூங்க வைத்து விடுவார். தகஜத்து சகரை முடித்த உடனேயே சகரை திருப்படுத்த வேண்டும். எதற்காக வேண்டி? சுமூக தொழுகை எல்லாம் கிடைக்க வேண்டியதற்காக வேண்டிதான். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், நீங்கள் சகரை திருப்படுத்துங்கள், நோம்பு திறப்பதை முற்படுத்துங்கள். நோம்பு திறப்பதை ராத்துக்கு 35 நோம்பு திறக்கணும்னா 35 கழிச்ச தோங்கணும். 36-37 அது சிறப்பு என்னென்றால் நோம்பை திறப்பதை தீவிரப்படுத்துங்கள், சகலை திருப்படுத்துகள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றார். நாம் அதிகாரிகளை 3 மணிக்கு எழுந்திருச்சு நாம் சாப்பிட்டோன்னே படுத்துறது பழக்கம். இன்னும் சில பேர்கள் சகலுடைய நேரத்துக்கு எந்திரிப்பதே கிடையாது, படுக்கும்போது சாப்பிட்டு படுத்துறது. படுக்கும்போது சகஜத்தை திராவிட முடிச்சுட்டு போய் என்னது இரவு சாப்பாடு சகலுக்கு எடுப்பால சாப்பிட்டு படுத்து படுத்துறது. ஆனால் அது நோன்பாக கருதப்பட்டாலும் கூட
நபிகள் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸஹலூ நீங்கள் தஹர் செய்யுங்கள் என்றாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் தஹஜ்ஜத் நீங்கள் நோன்பு வைக்கும் நேரத்தில் எழுந்தடித்து நீங்கள் தஹர் செய்யுங்கள் அதை தஹரை பிற்பட்டு செய்யுங்கள் அதுதான் மிக உன்னதமானது மிக சிறப்புக்குரியது என்றாக நபிகள் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும் இணைந்தவர்களை அடுத்தபடியாக இந்த மாதத்திலுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்தில் தான் முதல் பிறையிலே ரமலானுடைய முதல் பிறையிலே தான் அன்றிலத்து சுஹபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சோப்புகள் என்று சொல்லப்படக்கூடிய சின்ன ஏடுகள் முதல் இரவிலே இறக்கப்பட்டது என்று நபிகள் பெருமானான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் நிறைந்தவர்களே அடுத்ததாக அன்றிலத்து பௌராசு வேதம் ரமதானுடைய திரை ஆறிலே இறக்கப்பட்ட பௌராசு வேதம் ரமதானுடைய திரை ஆறிலே அது மூசாரி சலாத்துலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது ஜபூர் வேதம் தாவூத் அலி சலாத்துலாம் அவர்களுக்கு ரமதான் திரை பதினெட்டிலே இறக்கப்பட்டது இஞ்சியில் வேதம் நவீனா ஈசாரி சலாத்துலாம் அவர்களுக்கு ரமதான் திரை பதிமூணிலே இறக்கப்பட்டது குர்ஆன் வேதம் நம்ம உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான காத்துவன் நபி செய்தனா பத்து மகான்கள் சூழல்வாயி செல்லவாரி அவர்களுக்கு ரமலான் திரை 27 இறக்கப்பட்டது ஆகையை நான் கண்ணியம் நிறைந்தவர்களே இந்த மாதம் வேதங்கள் இறங்கிய மாதம் மட்டுமல்ல சூப்புகள் என்று சொல்லப்படக்கூட சின்ன ஏடுகள் இறக்கப்பட்ட நாளும் ரமலானுடைய மாதமாக இருக்கிறது அல்லாஹு தஆலா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறார் நோன்பை நான் உங்களை கடமையாக்கியிருக்கேன் நோன்பு உங்களை கடமையாக்கியிருக்கேன் நீங்களும் என்னது முன்னூறு நாள் அபிவாதத்தை எப்படி கடமையாக்கினா அதே போல் உங்களுக்கு நான் கடமையாக்கியிருக்கேன் ஏன் கடமையாக்கினேன் இப்போ உதாரணத்துக்கு நான் பிசினஸ் செய்கிறோம் ஒரு வியாபாரம் செய்கிறோம் வியாபாரம் செய்கிறோம்னா அந்த வியாபாரத்தை என்ன எதிர்பார்க்கிறோம் லாபம் கிடைக்கணும் லாபம் கிடைத்தால் அந்த வியாபாரத்தில் தொலைவு லாபம் குறைவாக கிடைத்தால் லாபம் கிடைக்க வேண்டும் லாபமே கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த வியாபாரத்தை விட்டு விட்டு நாம் வேறு வியாபாரத்துக்கு செல்வோம் தான் அல்லாஹ்வுத்தால் நம்மளிடத்திலிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் நோம்பின் மூலமா உங்களிடத்து நான் எதிர்பார்ப்பேன் தெரியுமா நீங்கள் இறையற்ற உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் இறை பக்தி நிறைந்தவர்களாக இறை சிந்தனை ஆழ்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் உங்களிடத்தில் நான் நோன்பின் மூலமாக லாபத்தை நான் எதிர்பார்க்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இப்ப முத்தகீன் என்று அல்லாஹ் இங்கே சொல்லிவிட்டான் இன்னொரு விஷயத்தை நாம் எடுத்து பார்ப்போமே ஆனால் முஸ்லிம் மூமின் முத்தகீன் மூன்றாக நாம் பிரிக்க வேண்டும் முஸ்லிம் என்றால் யார் மூமின் என்றால் யார் முத்தகீன் என்றால் யார் நாம் எந்த தரத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க நாம் கடைபிடித்திருக்கிறோம் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் மண் சரி ஒரு முஸ்லீம் சாணி வயதி ஒரு முஸ்லீம் மூலமாக பிறர் மனிதருக்கு தன் நாவினாலேயோ தன் தரத்தினாலேயோ பொருளை கொடுக்காமல் இருக்கிறானே இவன்தான் முஸ்லீம் இவன்தான் முஸ்லீம் அவர் நோம்பு நாம் வச்சிருக்கிறோம் நோம்பு வச்சிருக்கின்ற பொழுது எந்த வகையிலும் பிறரால் பிறருக்கு நம் நாவினாலோ நம்முடைய கரங்களினாலோ யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருக்கிறானே இவன் தான் உண்மை முஸ்லீம் இரண்டாவதாக மோமின் என்று சொன்னால் அவன் யார் மோமின் என்றால் இறை பக்தியானது இறை நம்பிக்கையானது என்று சொல்லும் அவர் மோமின் என்றால் உள்ளத்தில் கூட அடுத்தவனை பற்றி தவறான எண்ணம் கொள்ள மாட்டான் ஒரு மோமின் அடுத்தவனை பற்றி அடுத்த உள்ளத்தால் அவனாகமோ அப்படிப்பட்டவரு இவர் இப்படிப்பட்டவரு அவளுக்கு சரியில்லை இவர் சரியில்லை அவளுக்கு ஒரு மூமின் எந்த வகையிலையும் பிறரை கெட்ட எண்ணத்தோடு தீய எண்ணத்தை கொண்டு பார்க்க மாட்டான் அவன்தான் ஒரு மூமின் அவன் முஸ்லீம் என்பவன் வெளிப்படையாக தன் நாவினாலோ தன் தலங்களினாலோ தொழிலை கொடுக்காமல் இருப்பவன் முஸ்லீம் மோமின் என்ற உள்ளத்தில் கூட அடுத்தவனுக்கு தொழில் கொடுக்க மாட்டான் அவன் ஒரு மோமின் முத்தகீன் என்றால் அவன் உலகத்தையே சிந்தனையே அவனுக்கு இருக்காது நேரடியாக அல்லாஹ்வுக்கு போய் விடுவார்
அத்தகைய என்பவன் நேரடி உலகத்தை எந்த சொந்த யாரை பற்றி பார்க்க மாட்டான், உலகத்தை என்ன நடந்தாலும் கண்டு கொள்ள மாட்டாள். அவள் நோக்கமெல்லாம் அல்லாஹுவை அடைய வேண்டும், அல்லாஹுடைய அன்பை அடைய வேண்டும், அல்லாஹ் அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கிலே சொல்லக்கூடியவன் தான் முத்தகி. கனிய நினைந்தவர்களை, நாம் முஸ்லிமராக இருந்த நாம் நோம்பு வைத்துக் கொண்டு எந்த வகையிலும் பிறருக்கு நாம் தொன்றி கொடுக்காமல் நாம் இருப்போமையானால் உண்மை முஸ்லிம்களாக இருக்கிறோம். ஒரு மோமின் என்பவன் பிறருக்கு உள்ளத்தால் கூட கெட்ட எண்ணங்கள், எந்த ஒம்பும் இல்ல, எந்த சந்தேகமும் இல்ல, எந்த தொடர்பும் இல்ல, ஆனாலும் ஒரு கெட்ட எண்ணம் கொள்வதற்கு அல்லவா அவன் ஒரு மோமின் கொல்ல மாட்டான். மோமின் அந்த இது வராது. முத்தகீன் நேரடி அல்லாஹும் போயிடுவார். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், லஹல்லக்கும் தத்தக்கும், நீங்க முத்தகீன்களாக நீங்கள் ஆகுங்கள், இறையற்ற உடையவர்களாக நீங்கள் ஆகுங்கள், இறை பக்தி நீண்டவர்களாக ஆகுங்கள், உங்களிடத்தில் நான் லாபம் எதிர்பார்ப்பேன், நீங்கள் தப்புவாதாரிகளாக அல்லாஹ்வுடைய பயத்தால் வாழக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் என்று அல்லாஹ்வின் திருமலைகளை கோரிட்டு காட்டுகிறார். கனிகம் நிறைந்தவர்களே, அபூஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ரமலான் அடைந்து ஈமான் பாதிஷா நின்றவனாக, ரமலானை அடைந்து அவன் நின்றவனாக ஈமான் கொண்டவனாக, அவன் நன்மை எதிர்பார்த்தவனாக நின்று வணங்குகிறானோ, யார் நன்மை எதிர்பார்த்தவனாக ரமலான் நின்று வணங்குகிறானோ அவனுக்கு அவன் செய்துவிட்டு முன் செய்துவிட்டு எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்படுகிறது என்ற மிக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவை தொழுகின்ற பொழுது அவனுக்கு ஈமான் இருக்க வேண்டும். நன்மை எதிர்பார்த்தவர்கள் யார் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். கனியத்து பிரிவுகளை இன்னும் ஒரு ஒரே ஒரு சிறப்பை பற்றி நான் சொல்வேன். குரானுடைய சிறப்புகள் நிறைய இருக்கிறது. இதனைத்தான் பெருமானா சொன்னாங்க, அஷ்ராஃபு உம்மத்தி அமலத்தில் குரான். குரானிலே இந்த உம்மத்துமார் சிறப்புக்கு ரெண்டு பேர்கள், அதில் ஒன்று குரானை சுமக்கக்கூடியவர்கள், இன்னொன்று இறைவனை இன்று வணங்கக்கூடியவர்கள், தாழ்ந்து தருவதற்கு. நபிகள் பெருமானா சரதாசன் சொன்னாங்க, இலாமாத்த ஹாவில குரான், குரானை சுமக்கக்கூடியவன், குரானை பாதுகாப்பிற்கு ஒரு ஹாஃபில் அவர் ஒப்பாஸ் ஆகிவிட்டார். இலாமாத்த ஹாமில் குரான், குரானை சுமக்கக்கூடிய ஒரு ஹாஃபில் அவர் மௌத்தாகிவிட்டால் அவர்களுக்காகவும் அல்லாஹு தஆலா பூமிக்கு நேரடியாக அல்லாஹே வகை அறிவிக்கிறார். எப்படி அறிவிக்கிறார்? அல்லாஹ் தௌஃபிரி ரஹமஹு பூமியே அந்த குரானை பாதுகாத்து வைத்திருக்கிறார், நெஞ்சகத்திலே பாதுகாத்து வைத்திருக்கிறாரே, நெஞ்சகத்திலே குரானை சுமந்து கொண்டிருக்கிறானே, அவருடைய இறைச்சியை திங்காதே, அவருடைய இறைச்சியை திண்டு விடாதே. அவர் சொன்னபோது பூமிக்கு கைப்ப பூமி கேட்குது, கைப்ப ஆக்கல் அமகு யாருன்னா, எப்படி நான் அவருடைய இறைச்சியை நான் சாப்பிட முடியும்? குரானை வன செய்திருக்கிற ஒரு ஆப்பில், குரானை சுமந்திருக்கக்கூடிய ஒரு அமலத்தில் கூட குரானை சுமந்திருக்கக்கூடிய அந்த ஹாசுடைய அந்த கரியை நான் எப்படி சாப்பிட முடியும், எப்படி சாப்பிட முடியும்? கை பார்க்கலாம். கலாமுக்ககை ஜவுகி, உன்னுடைய கலாமோ உலகத்தின் பொதுமறையாக திகழக்கூடிய அழியாத அருள்மறையாக இருக்கிற அந்த அல குரான் நெஞ்சகத்தில் தேக்கி வைத்திருக்கிறாரே, அப்படி நெஞ்சகத்தில் வைத்திருக்கின்ற பொழுது நான் எப்படி நான் செய்ய முடியும் என்று அந்த பூமி சொல்கிறேன் சொன்னால், தனியில் நிறைந்தவர்களே, குரானை சுமக்கக்கூடிய ஆசிர்கள் அமலத்து குரானை சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார் என்று எண்ணிப்பார்கள். ஒரு ஹாஃபில் மரணமாகிவிட்டால் அவரை பூமி திங்காது, அவரை கரியை திங்காது, அல்லாஹ் வை அறிவித்து விடுகிறார், வை அறிவித்து திங்கக்கூடாது அல்லாஹ் கட்டளை இடுகிறார். பூமி கேட்கிறது, நான் எப்படி சாப்பிட முடியும்? உன்னுடைய கலாவால் நெஞ்சலத்தை தேக்கி வைத்திருக்கிறாரே என்று பதில் சொல்கிறது என்று சொன்னால், ஆகிய அன்பு நிறைந்தவர்களே, ஒவ்வொரு குடும்பத்திலே ஒவ்வொரு ஹாஃபில்களை உருவாக்குங்கள், ஒவ்வொரு ஹாஃபில்களை
ஒவ்வொரு குரானை சுமத்தக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களை நீங்க உருவாக்குங்கள். ஆளுங்களை உருவாக்க ஒருவரம் இருந்தாலும் கூட குரானை பாதுகாக்கக்கூடிய குரானை சுமத்தக்கூடிய ஒரு ஆசிரியரை உருவாக்கினால் உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய மாற்றியம் இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள் என்று நான் இந்த நேரத்தில் நான் நினைவுகொள்ள நடைபெற்றிருக்கேன். காரணம் என்ன என்றால், ரமதான் முடிந்ததற்கு பின்னால் பல இடங்களில் விவசாயிகள் எல்லாம் பழக்க இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் நீனுடைய கல்வியும் துன்யாவுடைய கல்வியும் இருக்கிறது, இரண்டு கல்வியும் இருக்கிறது. அதிலே முதலாவதாக நீங்கள் கொடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் முதல் விஷயம் என்றால் குரானை மனம் செய்வதற்கு நான் ஆசிரியர்களை உருவாக்குங்கள். ஆசிரியர்களை உருவாக்கிவிட்டால் நரகத்துக்கு தலைமையாக்கப்பட்ட 10 நபர்களை சுருக்கத்திற்கு எல்லாம் அழைத்து செல்லப்படும் என்று திகில் பெருமானார் சுகாதாரத்தில் அவர்கள் பெரிய அதிசயங்களை சொல்லியிருக்கிறார்கள். நேரத்தில் காலத்தை சுருக்கி கருதி நான் இதை வார்த்தைகளை முடிக்க நான் இருக்கிறேன். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள்வரும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் நாளை இரவு அநேகமாக தெரிந்துவிடும் என்ற எண்ணத்தில் நாம் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ரமலானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் அறியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு தந்து ரமலானிலே என்னென்ன பாக்கியங்கள் இருக்கிறாரோ ரமலான் நாளைக்கு வளர்ந்து சந்தோஷப்படும் சொல்லிடல மண் பரிகம் இது ரமலான். ரமலான் வருவதற்கு யார் சந்தோஷப்படுகிறார்களோ, யார் மகிழ்ச்சி கொள்கிறார்களோ, யார் ஆனந்தம் பெறுகிறார்களோ, யார் மகிழ்ச்சியிலே உச்சக்கட்டத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பகுவாக அவருடைய சகலத்தை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார்கள். நீரால் நலகத்தை வைத்து அல்லாஹ் ஹராமாக்கி வருகிறார், நலகம் அவனை தீண்டாது என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே நான் நாளை தினம் அவதானை எதிர்பார்க்கக்கூடிய நிலையிலே நாம் இருக்க வேண்டும். அவதானை அடைந்து இன்ஷாலை இராக்காளரில் முடிந்தவங்க நல்லபடி இன்று தொழுகுங்கள், தலாயை தொழுகுங்கள், குரான் செய்தி அதிகமாக ஓதுங்கள், தலாத்துக்கள் ஓதுங்கள், சிக்கில் ஓதுங்கள். அனைத்தை ஓதி அல்லாஹுவை நாம் அவனுக்கு உகந்த அடியானாக அல்லாஹ். நான் சென்ற ஆண்டு இதுவரைக்கும் நான் எனக்கு வயது 80 மேல் ஆகிவிட்டது. ஆனால் இன்னும் என்னுடைய உள்ளத்திலே புத்துணர்ச்சி பெறவில்லை. உண்மையிலே உள்ளத்திலே உண்மை பயம் எனக்கு வரவில்லை. நோபின் மூலமாக தக்குவா வர வேண்டும், ஆனால் எனக்கு தக்குவா வரல. இன்றிலிருந்தாவது அல்லா இனிமேலாவது என் வாழ்க்கையினுடைய இறுதியில் நான் இருக்கிறேன், என் வாழ்க்கையினுடைய கடைசியில் இருக்கிறேன் அல்லா. இனிமேல் பாவங்களை வெற்றி என்னை பாதுகாத்து இறையற்றத்தோடு இறை அன்போடு இறை காதலோடு இந்த நோம்பை நான் அடைந்து இனிமேல் என் வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக சிறப்புக்குரிய வாழ்க்கையாக நீ ஆக்கித்தார் என்று அல்லாஹிடத்திலே நாம் இருக்கைகளை ஏந்தி கேட்போமாக. அல்லாஹ் சுபஹானஹு ஏற்பாளாக யாரால் இந்த உலகத்தை வாழ்ந்துவிட்டு கடைசியாக இந்த உலகத்தை விட்டு செல்கின்ற அந்த நேரத்தில் உன் ஹபீபாய் என் தலைவராகிய உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி தீதான் முத்து முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களை இந்த இருக்கங்களால் பார்த்து நூறு பொங்கக்கூடிய அந்த கண்கள் அவர் ரசூலுல்லாஹி முகத்தை இந்த இருக்கங்களால் பார்த்து நீங்கள் தான் எங்கள் ரசூல், நீங்கள் தான் எங்கள் நபி, நீங்கள் தான் எங்கள் ஹபீப், நீங்கள் தான் எங்கள் தலைவர் என்று ரசூலுல்லாஹி நூறு பொங்கக்கூடிய முகத்தை பார்த்து கொண்டு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை உச்சரித்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாவது ரப்பல்லாலுமே நம் அனைவருக்கும் தந்தல் உரிவானாக. யாரும் நாங்கள் என்னதை கேட்டோமோ யாரெல்லாம் அதன்படி அமைச்சிருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்து உரிவாயாக. இன்ஷா அல்லா அல்லாஹுடைய கிருபையினால் இந்த வாரத்து உமாவுடைய பயானோடு இன்ஷா அல்லா என்னுடைய வார்த்தைகளை நான் இன்ஷா அல்லா முடித்துக் கொள்கிறேன். இன்ஷா ரமலானுக்கு நான் பெண்களுக்கு துருவகிப்பதற்காக கும்பமான நகரத்துக்கு செல்ல இருக்கின்றேன். எல்லா உள்ள ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் இறைச்சி உடையவர்களாக இறைபக்தி உடையவர்களாக இதை தக்வா உடையவர்களாக அறிவுரிவாராக. வாஹி தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.